பார்த்தங்க. உங்க பேர் என்ன? விதாசினிங்க. விதாசினியா? என்ன படிக்கிறீங்க? எனக்கு படிச்ச எல்லாமே நடிகர் பார்த்திபன் வந்தாங்க. அந்த கடை நான் ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி சரி. பாப்பா வந்து நான் படிக்கணுமா, நான் தினம் படிக்கணும், எனக்கு படிக்க சொல்ற புரியுதுங்களா இல்லையா? எல்லா இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணு. எந்த இது பண்ண முடியும்? சரி சரி. நல்லா படிப்பான். சரி சரி சரி. சின்ன பையன் நல்லா படிப்பான். சரி. தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆதி அருங்கனா உலகமே இல்லைங்கிற மாதிரி போயிட்டோடா. சார் இன்னொரு தடவை உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வக்கத்தவன் வாத்தியா இருக்கண்ணு. தம்பி எங்க போயிட்டாங்க? பின்னாடி இங்க தான் இருந்தா நீங்க ஒரே ரூம் தானுங்களா? ஒரே ஒரு ரூம் தான். துரைசாமிங்க மனோகரன் தான் சொன்னாருங்க. வக்கத்தன் வாத்தியர் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மனோகரன் தான் வந்து சொன்னாருங்க, இந்த மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு துரைசாமின்னு சொல்லி அப்படின்னாருங்க. சரி, இந்த மாதிரி எங்கீங்க தம்பி? கோபி ஏய் இங்க வா சார், நிறைய ஹெல்ப் பண்றேன்னு கேள்விப்பட்டேன் சார். என்னங்கக்கா? நிறைய ஹெல்ப் பண்றேன். ஆமாங்க, நிறைய அன்பான உள்ளங்கள் வந்து உதவி செய்யறாங்க. என்ன தம்பிங்களா? உங்களை பத்தி சொல்லுங்க. நான் எந்த வேலைக்கு போறது? வேலை செஞ்சுங்க. சரிங்க. வேலைக்கு போக முடியல, கால் பிரச்சனை. கால் வந்து தனியா பாதம் ஆடுது, அதனால இது போக முடியாது. இதுக்கு கீழே கால் இல்லை, முழங்காலுக்கு மேல இதுல இருந்து இல்லைங்களா? இதுல இருந்து ஃபுல்லாவே செயற்கைகள் தான். இதுல இருந்து இங்க இருந்தே செயற்கைகள் தான். இங்க இருந்து கல்யாணம் பண்ண முடியல. அதனால எந்த இதுவுமே பண்ண முடியல, எந்த ட்ரெஸ்ஸும் இது பண்ணி போகல. ஏன்னா எங்கள் சித்தப்பா எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, இங்கே அஸ்தமிட்டில் இது சேலத்தில் இருக்காரு. சரி சரி. அவர் கூட சொன்னார் இந்த மாதிரி ஒரு தொண்டு நிலத்தை இதில் தூத்துக்குடி இருக்காங்க கிருஷ்ணன் இதில் சொல்கிறப்ப பார்க்கலான்னாரு. வண்டிக்கு ஸ்கூட்டிக்கு எழுதி கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சு இது பண்ணிட்டு இருக்கு. நாமக்கல்ல இங்கே பாருங்கள், ஆண்டம்பிள்ளை பின்னாடி இருக்கு பாருங்கள், அந்த லைன் கிளப்பில் போய் கால் வாங்கினேன். உங்களுக்கு இந்த கால் யார் கொடுத்தாங்க? இது வந்து நான் சொந்தமாக வந்து மெட்ரஸ் சோழ மெட்ரில் வாங்கி இன்னைக்கு எத்தனை வருஷம்னா 20 வருஷம் ஆகுது இந்த கால் போட்டு. எவ்வளோ ஆகுது இது? இந்த கால் இன்னைக்கு வந்து சொந்தமாகணும் 1,10,000 ரூபாங்க இந்த கால். ஒரு தொண்டின் அன்னைக்கு வந்து இருக்குது, இன்னைக்கும் செய்கிறாங்க.
வாதிரி சங்கத்தை மூலிமா கொடுத்தாங்க, மிலிட்ரி சங்கம் மூலிமா கொடுத்தாங்க கால் சேர்க்கல். அதுக்கெல்லாம் நான் மெட்ராஸ் போயிருக்கேன், போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம தாலுகா பின்னாடி பாருங்க, ஆமாம் ஆசிரியர் எழுதிருப்போம். ஆமாம், அவங்க மூலிமா அந்த செந்தாம்பரம் சார் மூலிமா நான் போயிருக்கேன். சரி சரி சரி. இங்கேருந்து நாங்கள் பஸ் எடுத்து 60 பேர்த்தையும் கொண்டு போய் 60 பேர்த்துக்கும் கால் சேர்க்கைகள் போட்டு கொடுத்தாங்க, சேர்க்கைகள் கையெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதே சூழம் இருந்தால் போட்டு கொடுத்தாங்க. அதேமாரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச ட்ரெயின் பஸ்ஸு அங்கே தான் கேட்கறாங்க, அவங்க மூலியமாக தான் கொடுத்தது. நடிகர் பார்த்திபெல்லாம் வந்தாங்க அந்த கடைசி ஃபங்க்ஷனுக்கு, நடிகர் பார்த்திபே எல்லாருமே வந்தாங்க. சரி சரி. என் கூட நின்று பேசி எல்லாமே இது பண்ணாங்க. ம், வந்தாங்க. எங்கள் தம்பி கூப்பிட்டு, அவங்க அம்மா ஒரு ஆள் தாங்க சம்பாரித்து வேலைக்கு போட்டு பையனை படிக்க வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிற ஏதோ பார்த்து கொஞ்சம் அறக்கட்டளை மூலியமாக ஏதோ கொஞ்சம் படிக்கிறவங்க பையனுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பையன் நல்லா படிச்சுட்ருக்காங்க. அந்த வருஷம் 10வது பாஸ் பண்ணிட்டு 11வது ஒரு ஆள் சம்பாரித்து குடும்பத்தை ஓட்டுறது, கும்பலால் சம்பாரித்து குடும்பத்தை ஓட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம அறக்கட்டளை மூலியமாக பார்த்து அந்த பையன் படிக்கிறது பண்ணிங்கன்னா நண்பனுக்காக நல்லா கொஞ்சம் வசதி. அதாவது அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தார், அதாவது பார்த்திங்கன்னா அவருக்கு கல்யாணம் பண்ணும்பொழுது காலை இல்லை இல்லைங்களா. ஆனால் வந்து அப்படி இருந்தும் நீங்கள் வந்து அண்ணனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய மனசு உங்களுக்கு வேணும். மோகம் பா, என்னங்க ரொம்ப பாராட்ட வேண்டியது. கண்டிப்பாங்க. உங்கள் பேர் என்னங்கக்கா? உங்கள் பேர் வந்து பாப்பாத்திங்களா? சரி சரிங்கக்கா. அவர் என்ன ஆகிறாருங்க உங்களுக்கு? நான் வேற. என்னங்கக்கா? நாங்கள் வேற. வேற இதுங்களா? நான் ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி சரி. அவங்க இன்னொருத்தவங்க வந்து சொல்லி இந்த மாதிரி பார்த்து தான் வச்சவங்க. என்னங்க? பார்த்து தான் வச்சேன். ஆ, அரேஞ்ச் மேரேஜ் தான். சரி சரி. தம்பி, தம்பி வாங்க. தம்பி என்ன படிக்கிறீங்க? 11th போகிறீங்களா? ஆ, 10th எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க? 252. படுத்து என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? ஆர்ட்ஸ். ஆர்ட்ஸ். பேர் என்ன? பேர் கோபிநாத். கோபிநாத். ஒரு பையனுங்களாங்கக்கா? எங்கேங்க? நர்ஸாக இருக்காங்க, திருப்பூரில். திருப்பூரில் இருக்காங்களா? இந்த தம்பிக்கு தாங்கண்ணாங்கண்ணா? இந்த தம்பிக்கு தான் சொன்னீங்களா? ம், சரி சரி. இப்போ அடுத்தது என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? ஆர்ட்ஸில். ஆர்ட்ஸில் என்ன குரூப்? ஆர்ட்ஸ் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர். நல்லா படிப்பீங்களா? அப்படிதான் பசங்க இருப்பாங்க. ஒரு நல்ல பேச்சாளர் இருக்கார் தெரியுமா? நீயானானல்ல, அவர் மாதிரி பேசுவீங்களா? அப்படி ஒருத்தர் இருக்கார். அவர் மாதிரி பேசணும்னா அவர் மாதிரியே பேசணும் இல்ல, அவர் நல்ல பேச்சாளர், நீங்களும் நல்லா பேசணும். சரிங்களா? பேசினார் கரெக்டா கூட பேசுவார். இவர் வந்து உங்களுக்கு என்ன ஆகுறாருங்க? ஃப்ரெண்டுங்க. ஆனா பாத்தீங்கன்னா, அதாவது உன்னை பற்றி சொல், உன் நண்பனை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, அண்ணா வந்து அவங்க பொண்ணுக்கு உதவி பண்ணுறக்காக நாங்கள் வந்தேங்க. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காருங்க, அவருக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப்டர் மாற்றுத்திறனாளி, அவருக்கு அவர் பையனுக்கும் வந்து கண்டிப்பாக உதவுங்கன்னு சொன்னார். அதனால தான் நம்ம தேடி வந்திருக்கோம் நீங்கள். அதனால் நீங்கள் அவருக்கு தான், மனோகரனுக்கு தான் நன்றி சொல்லணும். சரிங்களா? நான் வந்து இந்த ஊரில் கொஞ்சம் நாளைக்கு இருப்பேன், வாடகைக்கு தானியாக போயிடுவேன், இல்லை வேற ஊர் கூட போயிடுவாங்க. சரி சரிங்க. இந்த பையன் இவருக்கு வந்து வருஷம் வருஷம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்ல கண்டிப்பாக பண்ணிடலாம். அறக்கட்டளை மூலியமாக நான் பரிசு வருஷம் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச வரது செஞ்சீங்கன்னா ரொம்ப. சரி சரிங்க சரிங்க. முடிஞ்சால் பிள்ளைங்க தலை எடுத்துருச்சுன்னா அவங்க கொஞ்சம் அவங்க அப்பா அம்மா. இப்போது யூனிஃபார்முக்கு எவ்வளோ ஆகுதுங்க சார்? என்ன வாங்க சார் வந்து அவருக்கு பிசியில் வந்து யாருக்கும் கூட்டு போய் யாரோ விட்டு விடுறாங்க. ஏன்னா இப்போ தம்பியோட அளவு தெரியாது, இப்போ தம்பி எந்த மாதிரி பேக் வாங்குறாங்கன்னு தெரியாது. நீங்கள் வந்து வாங்கிக்கங்க சரிங்களா? ஏன்னா வந்து பக்கத்தன் வாத்தியாருங்க. பக்கத்தன் வாத்தியமாலாம் அதிகமாக போய். ஆமாங்க, ஆமாங்க. சேர்ந்தமாலாம் வாத்தியார்னு சொல்லுங்கள் சார். ஏன் சார், நீங்கள் இல்லைன்னா குழந்தைங்களா எத்தனை எத்தனாயிரம் குழந்தைங்களை உருவாக்கி? இல்லைங்க, வக்கத்தவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கு கற்றவன், வாக்கு கற்றுக் கொடுப்பவன், வாக்கு தவறாதவன், அது மாதிரி தான் வக்கத்தவன் இருக்கிறீங்க. ஆத்தியார் இல்லைன்னா உலகமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. நிறைய உங்களுக்கு யூடியூப் ஆகும் சார். எவ்வளோ 2500? சரிங்க சார். மாசி வந்து எவ்வளோ கொடுக்கணும்?
ரெண்டு செட் யூனிஃபார்ம் ரெண்டு செட் யூனிஃபார்ம் நோட்டெல்லாம் எந்த வேலை படிக்கிறதுக்கு எந்த குறை இருந்தாலும் வாஜாருக்கு ஃபோன் பண்ண நம்பர் கொடுத்தாரன் அவருக்கு ஃபோன் போட்டுக்கணும் அவர் கிளியர் பண்ணுறேன் வருஷம் வருஷம் காலேஜ் போகிற வரைக்கும் வாஜாரு நாம் தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பளையத்தில் இருக்கோம். நல்லிப்பளையத்தில் பார்த்தோம்னா கோபிநாத் இவர் வந்து பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு முடித்து 11ஆம் வகுப்பு போகிறாரு. இவர் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நம்ம கடந்த வாரத்தில் வந்து எழில் பாப்பா சந்தித்தோம், அவரோட அப்பா மனோகரன் அண்ணா. மனோகரன் அண்ணனோட நண்பர், அதாவது பெரு மதிப்பிற்குரிய துரைசாமி அண்ணா. அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது அவரோட 16ஆம் வயதுலேயே வந்து பார்த்தோம்னா அவரோட கால்களை இழந்திருக்காரு, ஆனாலும் இன்னுமே தன்னம்பிக்கையாக பேசுகிறாரு. இது வந்து அக்கா உங்கள் பேருங்கக்கா பாப்பாத்தி அக்கா. பாப்பாத்தி அக்கா வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து சொன்னார், இந்த மாதிரி பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணும்போதே கால்கள் இல்லைன்னு, ஆனால் ரொம்ப ஒரு அன்போட கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க. என்னங்கண்ணா இல்லை இல்லை அது இவங்க வேறுங்கண்ணா இவங்க வேறுங்க. அதாவது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ரூம் தான், ஒரே ஒரு ரூம்குள்ளே தான் அவங்களோட வீடு எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் வந்து அவர் அண்ணா வந்து ஒரு கால்களை இழந்தாலும் இன்னைக்கு வந்து படிக்க வச்சுருக்காரு. தம்பி நல்லா படிக்கணும். தற்பொழுது வந்து பார்த்தோம்னா அரசு வந்து தமிழக அரசு நிறைய நல்ல விஷயங்கள் கல்விக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமாக கல்வித்துறை வந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் நல்லா முனைப்போடு படிக்கணும் சரிங்களா. கோபிநாத்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்க சரியா, அதனால் வந்து உலகம் போற்றும் ஒரு மாணவனாக வரணும். பாட்ஸ் குரூப் தான் எடுத்திருக்கீங்க. அதாவது உங்களோட இன்று கல்விக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கத்தொகையாக வந்து பார்த்தோம்னா 3000 ரூபாய் வந்து வழங்கலாம் சரிங்களா. வாங்கண்ணா மனம் என்ன வாங்க வாங்கண்ணா. அதாவது பார்த்தோம்னா நம்ம கோபிநாத்தோட கல்விக்காக பார்த்தோம்னா இந்த 3000 ரூபாய் வழங்குறவங்க யாருன்னு பார்த்தோம்னா சென்னை வேளச்சேரியிலிருந்து பெரு மதிப்பிற்குரிய மல்லிகம்மா, அதாவது பார்த்திங்கன்னா பெரு மதிப்பிற்குரிய மல்லிகா துரைராஜ் அவர்கள் தான் வந்து நம்ம தம்பிக்கு வந்து 3000 ரூபாய் வழங்குறாங்க. தம்பி இருந்தாங்க வாங்கிக்கோங்க சரியா. இல்லை இல்லை பரவாயில்லைங்க. யூனிஃபார்ம் எடுத்துக்கோங்க, நல்லா பேக் வாங்கிக்கோங்க, நோட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா. இன்னும் வேறு ஏதாவது படிப்புக்காக நீங்கள் நல்லா படித்து ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்குங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு கல்லூரியில் இடம் கிடைக்கும் சரிங்களா. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு அரசே நிறைய சலுகைகள் தருங்க. 12ஆம் படிக்காங்க எல்லாருமே சார் ஹெல்ப் பண்ணுவார். வருஷம் 12 சொல்லுங்க. நான் இங்கே இருப்பேன், ஒரு 2 மாதம் கழிச்சு நான் எங்கள் ஊருக்கு போனாலும் போயிடுவேன். அதனால் எப்போவாக இருந்தாலும் சாரை கான்டாக்ட் பண்ணிக்குவேன். கடைசி வரைக்கும் இன்ஜினியரிங் படிக்கிறனாலும் சார் சேர்த்து விட்ருவார். ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லை, சார் எல்லாம் பார்த்து செஞ்சுருவார். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க, ஒரு நல்ல ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போவீங்க, நல்ல ஒரு பிகாம் பிபிஏ பிஏ ஹிஸ்ட்ரி பிஏ இங்கிலீஷ் நிறைய பிஏ எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஓகேங்களா. நல்ல ஒரு நிறுவனத்திலேயோ இல்லை நல்ல ஒரு பெரிய அரசு அதிகாரியோ ஆகிற அளவுக்கு இருக்கணும். பாப்பா வந்து சொன்னார் பார்த்தீங்களா, வேலை கிடைக்காம நான் கஷ்டப்பட்டேன் காலை இழந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த இவ்வளோ தூரத்துலேயும் வந்து உங்களை இந்தளவுக்கு வளர்த்திருக்காரு சரிங்களா. அதனால் நல்லா படிக்கணும், நல்லா படித்து நீங்கள் 4 பேருக்கு நல்லது செய்கிற மாதிரி வரணும் சரிங்களா. இன்னிலிருந்து நீங்கள் வந்து ஒரு லட்சியத்தோடு படிக்கணும். மாணவர்கள் தான் இந்த நாட்டோட ஒரு பெரிய எதிர்காலமே சரிங்களா. நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி இருக்குது, ஒரு சின்ன ஒரு ரூம்குள்ளே தான் இருக்கீங்க. நீங்கள் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டணும், இன்னும் 4 பேருக்கு உதவி செய்கிற மாதிரி வரணும். உங்களுக்கு இந்த கொடுத்துருக்கிற பணம் வந்து பார்த்தோம்னா உதவித்தொகை கிடையாது, ஊக்கத்தொகை. நீங்கள் நல்லா படிக்கணுங்கிறக்காக கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதனால் வந்து பார்த்தோம்னா நீங்கள் நல்லா படித்து 4 பேருக்கு நல்லா செய்யணும், நல்லா படிக்கணும், ஒரு லட்சியத்தோடு இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 10ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மார்க் வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க? 257. இதே வந்து நீங்கள் 12ஆம் வகுப்பில் நல்லா ஒரு லட்சியத்தோடு படிக்கும் பொழுது ஒருவேளை வந்து பள்ளியில் முதலிடம் வரலாம், மாவட்டத்தில் முதலிடம் வரலாம், இந்த மாநிலமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மார்க் வாங்கலாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மாணவனாக படிக்கணும் சரிங்களா. அப்படி படிக்கும் பொழுது தான் நீங்கள் ஏன் வந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு கலெக்டர் ஆக முடியாதா, ஒரு பெரிய அரசு அதிகாரியாக வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய லாயர் ஆகலாம் இல்லையா, பெரிய ஒரு காவல்துறை அதிகாரி ஆகலாம், பெரிய விஞ்ஞானியாக கூட ஆகலாம் சரிங்களா. சொல்கிற புரியுதுங்களா இல்லையா? காவல்துறை ஆகணும், போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுமா? அப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா தற்பொழுது வந்து பார்த்தோம்னா பெரு மதிப்பிற்குரிய சைலேந்திர பாபு ஐயா தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? யார் அவர் யார் இப்போதான் தெரியும் நீங்கள் தெரியும் தெரியல. சைலேந்திர பாபு சார் தெரியும் இல்லையா, போலீஸ் ஆஃபீஸர். தெரியுமா தெரியாதா? மொபைலெலாம் பார்த்தீங்களா? காலையில் எந்திரிக்கணும், நல்லா வந்து ரொம்ப ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும்,
நல்லா படிக்கணும், உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பாசிட்டிவ் அதாவது பார்த்தீங்கன்னா நேர்மறையான ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கணும், ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கணும், சரிங்களா? அப்போ நிச்சயமாக ஆக முடியும். நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கோம் நம்ம ஆக முடியாதுலாம் கிடையாது, ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து கண்டிப்பாக ஆக முடியும். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கலாம், ஐபிஎஸ் படிக்கலாம், சரியா? நீங்கள் ஐபிஎஸ் படிச்சிங்கன்னா கோபிநாத் வந்து பார்த்தீங்கன்னா இதே நாமக்கல் மாவட்டத்துக்கு எஸ்பி ஆஃபீஸ்க்கு நீங்கள் வரலாம் இல்லையா? வரலாம் இல்லையா? நினைச்சா வர முடியுமா? வர முடியாதா? எல்லோருமே மாணவர்களாக இருந்து தான் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்காங்க. அதனால் இன்னையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோபிநாத் ஐபிஎஸ் அப்படின்னு அடிக்கடி எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? அப்படி எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், படிக்கிறேன் சார், உங்களுக்கு அந்த படிக்கிற எண்ணங்கள் வரும். இனிமேல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபிநாத் ஐபிஎஸ் இந்த பசங்க படத்துலையா அதில் பார்த்தோம்னா அந்த சின்ன பையன் வந்து அவன் பேர் சொல்லும்பொழுது பார்த்தோம்னா ஐஏஎஸ்ன்னு சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி நீங்கள் வந்து கோபிநாத் ஐபிஎஸ்ங்கிற ஒரு மைண்டோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாயிடலாம், சரியா? நீங்கள் உங்களோட எண்ணங்கள் அது மாதிரியே இருந்துகிட்டே இருந்தால் அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து உங்களை நிச்சயமாக கொண்டு போய் உருவாக்கும், சரிங்களா? நான் படிக்கும்போது வந்து ஒரு வாத்தியர் ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம், அதனால் வாத்தியர் ஆகிட்டோம், சரிங்களா? அது மாதிரி தான் உன்னோட எண்ணங்கள் வந்து அந்த மாதிரியே இருந்துட்டுருக்கணும். நான் வந்து ஒரு ஆசிரியராகி நிறைய மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும், ஒவ்வொரு லட்சியங்கள் இருக்கு இல்லையா, எனக்கு ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா? அதனால தான் அதனால் நல்லா படிக்கணும். நான் துரைசாமி என்ன, சரிங்களா, மனசை தளர விடாதீங்க, சரிங்களா? வேலை கிடைக்கல, இது கிடைக்கலன்னு மீண்டும் முயற்சிப்போம், சரிங்களா? அதான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சில தவறுகள் நடக்கிறதுனால வந்து நம்ம ஒரு அரசையோ ஒரு விஷயத்தவோ நம்ம வந்து குறை சொல்கிறதுல நியாயம் கிடையாது, இல்லைங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து அவங்க மூலியமாக கிடைக்கல, இவங்க மூலியமாக கிடைக்கல, நிச்சயமாக அது முதல்வரோட காதுக்கு எட்டியிருக்காது, சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம், நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இப்போ ரொம்ப முனைப்போட அதாவது பார்த்தீங்கன்னா சிஎம் செல் நல்லா இருக்குங்க, அந்த அதாவது பார்த்தீங்கன்னா முதல்வர் ஐயாவோட நேரடி பார்வைக்கு போகக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நிச்சயமாக அந்த வீடியோ பார்க்குறவங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் பகிருங்க, அதாவது அண்ணன் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு தற்சமயம் என்ன தேவைப்படுதுங்க? எனக்கு வந்து வேலை மெயின் வேலை இருக்கும். உங்களுக்கு 53 வயசு ஆயிடுச்சுங்களா? வேலை கிடைக்காது, கிடைக்காதுங்க. எனக்கு வந்து இப்போ இப்போயே அந்த அடுத்த வாரம் அதான் போனேன், மளிகை கடை வைக்கிறதுக்கு லோன் கேட்டிருக்கேன், லோன் கேட்டிருக்கேன், லோன் இது பண்ணு, அது இது பண்ண முடியல. அதேமாதிரி கல்யாண ஸ்டோர் வைக்கிறதுக்கு இது பண்ணி அது இப்போ 10 செட் அது எல்லாமே போய் கண்ணன் குடிச்சி வரைக்கும் போயிட்டு வந்தேன், சாத்துரு எல்லாமே போய் பார்த்தேங்க, அதுவும் செட் ஆகல. எங்கே போனோம் கொட்டேஷன் பணம், மெயின் பணம் இருந்தால் தான் நமக்கு இப்போ வந்து 3 லட்சம் ரூபா பணம் தான் நம்ம எந்த தொழில் செய்யலாம், சரி சரிங்க. அதுக்குண்டான வழியை நம்மகிட்ட இருக்க எதுவுமே இது பண்ண முடியல, சரி சரிங்க. எந்த இதுமே இது பண்ண முடியல, சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக ஒரு மளிகை கடை இந்த மாதிரி ஒரு சின்ன கடைங்க ஏதோ வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கூட எனக்கு. நீங்கள் வந்து பணமாக கூட கேட்கலீங்க, லோனு தான் கேட்குறீங்க, அந்த மாதிரி தான். அதாவது வந்து உங்களுக்கு வங்கியில் வந்து ஏதோ லோன் கொடுத்தா கூட நீங்கள் வச்சுக்கிறேன், நிச்சயம். ஏன் நீங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் முயற்சிப்போம், சரிங்களா? இது நிச்சயமாக வந்து ஒரு இது எத்தனையோ மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக வந்து இதை கொண்டு போய் சேர்த்துங்க. அண்ணா வந்து எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரா, ஆனால் அவருக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படிங்கிறாங்க. நம்ம வக்கத்தோன் வாத்தியர் சேனல் மூலிமா அண்ணனுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்கணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அன்பான உள்ளங்களான சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்களோட அன்போடும் ஆசீர்வாதத்தோடும் அந்த பிரார்த்தனையோடும் நிச்சயமாக துரைசாமி என்னோட வாழ்க்கை மலரும்ங்கிறது என்னோட நம்பிக்கையும் கூட. ஏன் இது வந்து பார்த்தோன்னா முதல்வர் ஐயா வந்து தற்பொழுது இன்று தான் வந்து இந்த ஜூலை 3ஆம் தேதி நாமக்கல் பகுதியை கடந்து போயிருக்காரு. இன்று நாமக்கல் பகுதிக்கு அவரோட கால் பதிந்து போயிருக்காரு. நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும், யாராவது ஒருத்தர் மூலமா திருப்பி முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? வந்து தமிழக அரசு நிச்சயமா அதற்கான வழிவகைகள் வந்து நிறைய துறைகள்ல நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கல்வித்துறையிலும் கூட பார்த்தோம்னா மிக முனைப்போட பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா துறையிலும் பண்றாங்க. ஒருவேளை இது உங்களுக்கு நீங்க சொல்ற உங்களோட குறைகள் வந்து பார்த்தோம்னா மனோகரன் மூலியமா என் காது கெட்டுச்சு, சரிங்களா? அதனால நான் வந்து பார்த்தேன். இன்னைக்கு இந்த கேமரா மூலியமா அது நிச்சயமா அங்கே சென்றடையணும், அந்த கடவுளோட எழுத்துக்கள் இருந்தா நிச்சயமா உங்களோட வாழ்க்கை மலரும், சரிங்களா? தன்னம்பிக்கையோடு இருங்க, உங்களுக்கான விஷயங்கள் நிச்சயமா மீண்டும் போய் நீங்க கலெக்டரை பாருங்க, நம்ம வந்து மீண்டும் முயற்சி பண்ணலாம், சரிங்களா? நம்ம மீண்டும் முயற்சிப்போம், நம்மளோட முயற்சியை தளராம நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். நிச்சயமா வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது ஒருத்தர் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு நிச்சயமா தெரிவிப்பாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும், சரி? நான் கொடுக்குறேன். நீங்க வந்து முதல்வர் ஐயா கிட்ட சொல்றீங்க, சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்து நன்றி. இதனால் வரைக்கும் எத்தனையோ குறைகள் நான் பார்த்துட்டு இது பண்ணிட்டேன், இந்த குறை எனக்கு வந்து செஞ்சு கொடுங்க. உங்களால் எனக்கு முடிந்த அளவுக்கு ஒரு உதவி செஞ்சு எனக்கு ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளிக்கு என் குடும்பம் வாழ்வாதாரத்துக்கு எனக்கு வந்து வழிவகை பண்ணுங்க. ஏதோ ஒரு மளிகை கடை ஏதோ ஒன்று எனக்கு லோன் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து எனக்கு செஞ்சு கொடுங்க, அது எனக்கு உதவி போதுங்க. நிச்சயமாக உங்களோட குறையை முதல்வர் ஐயா கிட்ட போய் சேரும், அதற்கு நம்ம அன்பான உள்ளங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அது நிச்சயமாக பகிரப்படும், சரிங்களா? கூடிய விரைவில் உங்களுக்கு நல்லதே நடக்கும், சரிங்களா? சரி சரிங்க.
பொண்ணுங்களா? பொண்ணு வந்து இன்னைக்கு வர முடியலைங்கண்ணா, ரொம்ப டிராபிக் இருக்குன்னு. அதாவது பார்த்தோம்னா இன்று நம் கோபிநாத்துக்கு ஒரு பேரன்பை பகிர்ந்து அவரோட 11ஆம் வகுப்பிற்காக வந்து இன்று 3000 ரூபாய் வழங்கிய பெரு மதிப்பிற்குரிய சென்னை வேளச்சேரி மல்லிகா துரைராஜ் அம்மாவிற்கு நம் வக்கத்தன்வாதியர் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் வந்து அம்மா சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறைய ஏழை குழந்தைகளுக்கு உதவுறான்னு சொல்லி. இது மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு இடமா தேடி போகிறோம். அதற்கு வந்து நிச்சயமாக வந்து மனோகரன் மாதிரி ஒரு நல்ல அன்பான உள்ளங்கள் இருந்தால் தான் அதை கொண்டு போய் நம்மளால் சேர்த்த முடியும். அதனால் மனோகரனுக்கும் நன்றி. நம்ம கடந்த வாரத்தில் வந்து மனோகரனை பார்க்க வந்திருந்தோம். அவர் சொன்னார், எனக்கு இந்த உதவி போதும், அதை வந்து இன்னும் இல்லாதவங்களுக்கு இந்த பகுதியில் கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ மனோகரனை வீட்டிலேருந்து பார்த்தோன்னா ஒரு 2 கிலோமீட்டர் அண்ணா வந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இது போல் நல்ல அன்பான நல்ல மனிதர்கள் இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே வந்து இதையெல்லாம் செய்ய முடியுது. அதனால் வந்து பார்த்தோன்னா அதுபோக துரைராஜ் துரைசாமி அண்ணா அவரோட குறைகளை சொல்லியிருக்காரு, அதை நிச்சயமாக கொண்டு வந்து முதல்வர் ஐயாவுக்கு சேர்த்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. வணக்கங்களுடனும் நன்றிகளுடனும் உங்கள் வக்கத்தோன் வாத்தியார் சீனிவாசன். கலைவாணன் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னாரு. என்ன பொறுத்த அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருமே வந்து அன்பான உறவுகள் தான். வரும்போதே டக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நிறைய பாத்துருக்கேன் சார், நிறைய உதவி பண்ணணும்னு ஆசையா இருக்கு. பிள்ளைங்க 3 பிள்ளைங்க படிக்குது. சரி சார், என்ன படிக்கிறாங்க? பிள்ளைங்க வந்து பிஎஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு, சரி சார், எம்எஸ் முடிச்சுட்டு இப்ப வேலைக்காக போட்டு. சரி சரிங்கண்ணா. சின்ன வந்து எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு இருக்கான். சரி சரிங்கண்ணா. பாப்பா வந்து இப்ப நீட்டுக்கு கிளாஸுக்கு ஃப்ரீயா போயிட்டு இருக்குங்க. சரி, ஒரு மாதிரி உதவி பண்ணி ஒரு நீட் கிளாஸ். நிச்சயமா பண்ணலாங்க, நல்லா படிக்க சொல்லுங்க. இன்னும் வேலை வாய்ப்புகள் முதற்கொண்டு நிச்சயமா வந்து உருவாக்கி தரக்கூடிய ஒரு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம சேனல் மூலிமா வந்து இப்போ தற்பொழுது ஒரு நல்ல விஷயங்களை கடவுள் அந்த எழுத்தை எழுதியிருக்காரு. நிறைய அன்பான உள்ளங்களோட அன்போடும் ஆதரவோடும் ஆசையோடும் நிறைய பேர் உதவி செய்ய தயாரா இருக்காங்க. சேனல் பார்த்தா அழுத காலமும் உண்டு சார். சரி சரி, இல்லைங்கண்ணா, உதவி கரங்கள் வந்து எல்லாரும் செஞ்சிட முடியாது. எல்லாரும் நாங்களாம் நினைக்கிறோம் நினைக்கிறோம் ஆனால் அது உள்ள பொருளாதாரம் கிடையாது. ஆனால் வந்து அந்த நினைக்கும் போது அதனுடைய தாக்கமே அதிகமாக இருக்கு. சரிங்க, இருந்தாலும் உங்களை மாதிரிலாம் வந்து எங்களால் செய்ய முடியாது. ஆனால் செய்யணும்னு நிறைய ஆசைகள்லாம் இருக்கு, ஆனால் அது காலம் நெருங்கி வரும். கண்டிப்பாங்க, இல்லை கண்டிப்பாக செய்வோம். எல்லோருமே நான் நினைக்கிறது என்ன, அந்த இறைவன் எழுதி எழுத்துக்கள் தான் இந்த 5:45 இங்கே நான் நின்றுட்டுருக்கேன். அதனால் இப்போ தற்பொழுது வந்து கல்விக்காக பாரு கோபிநாத் மாதிரி ஒவ்வொரு மாணவர்களையும் வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ கோபிநாத்துக்கு வந்து இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம்னா கோபிநாத் வந்து நாளைக்கு நல்லா படிக்கணும், நல்லா கல்லூரி போகணும்னா இன்னும் வந்து பார்த்தோன்னா இப்போ தான் நம்ம வந்து கல்விக்கான உதவிகளை செஞ்சிட்ருக்கோம். அடுத்தது வந்து நிச்சயமாக இந்த நம்ம படிக்க வைக்கக்கூடிய இந்த மாணவர்கள், இந்த உதவி செய்யக்கூடிய ஆதரவு தரக்கூடிய இந்த மாணவர்கள் நல்லா படித்து வரும் பொழுது அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தரக்கூடிய அளவுக்கு நிறைய அன்பான உள்ளங்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அவங்க மூலிமா நிறைய வேலை வாய்ப்புகளையும் நம்ம நிச்சயமாக உருவாக்கி தரலாம். சரிங்களா, ரொம்ப சந்தோஷம் நாங்கள் பார்த்தது. சரிங்களா, சரி சரி, வரங்க. சரி, என்ன பேருமா? பக்கத்தன் வாதியரா? பக்கத்தன் வாதியா, வாசு கட்டற மாதிரி. இது உங்க வீடாக்கண்ணா? இல்ல, எங்க ஆயா வீடு. ஆயா வீடுங்களா? இங்க யாரு இருக்காங்க இந்த வீட்டுல? குடிசை வீட்டுல எங்க மாமா, எங்க ஆண்டிக்கா, எங்க ஆயா அங்க இருக்கு. சரி சரி, ஒரு குடிசை வீட்டுல தான் இருக்காங்க. இங்க இந்த வீட்டுல யார் இருக்காங்க? நீங்க தான் இருக்கீங்களா? ஒரே ஒரு குடிசை வீடு தான் இங்கே இருக்கு. பாப்பாங்களா படிக்கிறாங்களா? எனக்கு 3 வயசு. வெளிவா, கூட்டிடு வெளிவா. இதான் கூப்பிடுறாங்க. பார்த்தங்க, உங்க பேர் என்ன? விதாசினியா? என்ன படிக்கிறீங்க? அஞ்சாவது படிக்கிறீங்க. நீங்க அப்புறம் வேற யார் இருக்காங்க உங்க வீட்டுல? பையன், பேரங்களா? நீங்க அப்பா அம்மாவெல்லாம்? அப்பா இருக்கிறாப்புல. அம்மா அம்மா தவறி இருக்கு. அப்படிங்களா? சரி தங்க, நல்லா படிக்கணும். 5th படிக்கிறீங்க இல்லையா? பையன் ஒண்ணுங்களா? குழந்தைங்களா? தூங்குறாங்களா? சரி சரி சரி, நல்லா படிக்கணும் சாமி. இப்போ பேக் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஸ்கூலுக்கு பேக் எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? நோட்டு புக் இதெல்லாம் எல்லாமே இருக்கா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஏதாவது தேவைப்படுதா? ஒன்றும் வேணாமா? நல்ல என்னம்மா? சரி சரி, இல்லை பரவாயில்ல பரவாயில்ல. உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறப்ப செப்பலெல்லாம் போட்டு போறீங்களா? செப்பலெல்லாம் இருக்கா? துணிமணியெல்லாம் எல்லாமே இருக்கா? சரி, ₹500 வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு வேணுங்கிற தின்பண்டை ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. சரிங்களா, நல்லா படிக்கணும். உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன். சரிங்களா,
நீங்க வந்து இப்போ 5th படிக்கிறீங்க, மறுபடியும் வந்து நீங்க பிளஸ் டூ படிக்கும் போது 10th படிக்கும் போது உங்க மாமா வந்து பாக்குறேன் சரிங்களா. உங்களுக்கு வேணுங்கிற தின்பண்டம் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. சரி போயிட்டு சார். இன்னொரு தடவை உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்த ஒன்னு வாத்தியா இருக்கு. என்ன படிக்கிறீங்க நீங்களா? நான் 9th முடிச்சு 10th. 10th ஆ, நல்லா படிக்கணும் சரிங்களா. நீங்கம்மா? நினைச்சே ஞாபகம் வராது. அது அப்பதான் சின்ன வயசு, அதனால படிச்சா சீக்கிரம் சீக்கிரம் மறந்து போயிடுதுன்னு நினைக்கிறீங்களா? படிச்சா ஞாபகம் இருக்கும் நினைங்க சரிங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னாலும் சொல்லும் போது இதா இருக்கு இல்லைங்களா. அதுவே வந்து 100 தலைகளா சொல்லி பாருங்க. 100, 99, 98, 97, 96, 95, 96, 97, 98, 99, 100, 99, 99, 100, 99, 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
இருந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 ல இருந்து கவுண்ட் பண்ணீங்க 10 9 8 7 6 5 4 3 2 1 அந்த மாதிரி அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துங்க 100 99 98 னு சொன்னாங்க அப்புறம் ஞாபகம் சரிங்களா என்னங்க இதே ஊருதாங்க யாதும் ஊரே யாவரும் கேளு கிளாஸ்ங்களா நடத்தலாங்க கூடி சீக்கிரத்துல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உருவாக்கலாம் அதனால தங்கம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதே நீங்க மறந்து போயிடும் நினைக்கிறதுனாலே அது மறந்து போயிடும் சரிங்களா நீங்க வந்து இனிமேல் வந்து ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும்னா நீங்க சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்கு போனது இதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க உங்களுக்கு ஞாபகம் வரும் நீங்கள் வந்து புத்தகத்தை படிக்கிறதுனால தான் உங்களுக்கு ஞாபகம் நீங்கள் சின்ன வயசில் வந்து உங்கள் கூட படித்த இப்போ நீங்கள் எத்தனை 6th படிக்கிறீங்களா 5th படிக்கிற 6th உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்ன காவியா 5th படிக்கும்போது வெண்பா 4th படிக்கும்போது லாக்டவுன் போட்டாங்க இது என்னது என்ன மரம் அது இது குண்டக்காச்செடி எல்லாமே ஞாபகம் இருக்க நீங்களாம் வந்து யோசிச்சு யோசிச்சு மறந்து போயிடு திடீர்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது சின்ன வயசு போக போக தெரிஞ்சிடும் நானும் ஆறாவது படிக்கும்போது உங்களுக்காக தெரியும் இது வேப்ப மரம் நான் ஆறாவது படிக்கும்போது வேப்ப மரம் சொல்லாமல் புளி மரம்னு சொல்லியிருக்கேன் சரியா அதனால் நீங்கள் சின்ன வயசு நீங்களாக வந்து மெமரி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறீங்க போக போக சரியா அது இப்போ அப்படி தான் இருக்கு ஆறாவது படிக்கும்போது அப்படி தான் இருக்கும் சின்ன வயசு இல்லைங்களா அதெல்லாம் போக போக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் ஒன்றாவது படிக்கிறீங்களா உங்கள் பேர் என்ன வருஷன் எத்தனாவது வருஷம் வருஷன்